all. Welcome back to our ABS class. Let's continue our lesson, Plants Are Now Us. Today we are going to see benefits of plants. In last class we saw about different kinds of plants. Today we are going to see benefits of plants. And the plants are benefits. Benefits are the nanmaigal. And the types of plants are the benefits. First, what are the types of plants? First one, herbs, shrubs, climbers, creepers and trees. These are the five types of plants. Let's see the benefits of this plants. Okay, first one, in the plants, first one, vegetables. That is one of the benefits. First benefit is vegetables. Our daily use aagradhu vegetables adhi kadikudhu. See some examples for vegetables. Tomato, brinjal, lady's finger. Next, snake gourd, bottle gourd, bitter gourd, sponge gourd. Indha maadhiri neriya vegetables adhi namakku kadikudhu illaya. For example, tomato is thakkali illaya. Example, devil's fig na enna sundakkai illaya, adhu english la devil's fig. That is given in our book. Okay, next, it is one of the benefit. Idhu namakku benefit ah, indha plants endha namakku enna kedaikudhu, vegetables kedaikudhu. Next thing enna kedaikudhu na fruits na idhu palangal. Plants endha namakku palangal kedaikudha. See some examples, grapes na திராட்சை, பொமக்ரானட், மாதுளை, பனானா, வாழைப்பழம், பப்பாயா, பப்பாளி. நெக்ஸ்ட் என்னது, ஜாக்ஃப்ரூட், பலாப்பழம். இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் செரல்ஸ். செரல்ஸ்னா செரல்ஸ் அண்ட் பல்சஸ். செரல்ஸ்னா தானியங்கள். நெக்ஸ்ட் பல்சஸ்னா பருப்பு வகைகள். இந்த ரெட் கிராம், பிளாக் கிராம். ரெட் கிராம்னா தூரம் பருப்பு, பிளாக் கிராம்னா உளுத்தம் பருப்பு. இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பல்சஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் செரல்ஸ்னா தானியங்கள். வீட், ராகி. ராகினா என்னது, கேழ்வரகு. வீட்னா கோதுமை, ரைஸ், அரிசி. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு, அதை வந்து செரல்ஸ் தானியங்கள் வரும். பல்சஸ்னா பருப்பு வகைகள், பருப்பு, பாசிப்பருப்பு அண்ட் தூவல் பருப்பு, இதெல்லாமே பல்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ்னா என்னன்னா நறுமண பொருட்கள். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ண தயாரிப்பாங்க இல்லையா வீட்டில், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, அந்த மாதிரி மசாலா எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும், போட்டாலே நல்லா வாசனையா இருக்கும், அது அண்ட் காரமாகவும் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு பிளான்ஸ் வந்து கிடைக்குது. எக்ஸாம்பிள், கோர்னமெண்ட், ஏலக்காய். ஏலக்காய் கிடைக்குது, அது வந்து நல்லாவே பலன் கொடுக்கும் இல்லையா, அது கிடைக்குது. நெக்ஸ்ட் பெப்பர். பெப்பர் என்னது, மிளகு. நெக்ஸ்ட் பேலீஸ். பிரியாணி போடுவோம் இல்லையா, பேலீஸ். பிரியாணி எலைஸ். தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பைசஸ். பேலீஸ்னா பிரியாணி எலை, பெப்பர், மிளகு. நெக்ஸ்ட் கோர்னமெண்ட், ஏலக்காய். இந்த மாதிரியான ஸ்பைசஸ், மசாலா ஐட்டம்ஸ், நறுமண பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு பிளான்ஸ்ல இருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஆயில். மெயினா என்ன தேவை, ஆயில் தேவை இல்லையா நம்ம சமைக்கிறதுக்கு. ஆயில் வந்து என்னென்ன ஆயில் உங்களுக்கு தெரியும், கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஹேருக்கும் பயன்படுத்திக்கலாம், குக்கிங்க்கும் பயன்படுத்திக்கலாம். அது வந்து ரெண்டு ப்ராசஸ், ரெண்டுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கிராமண்ட் ஆயில், கடலை எண்ணெய், காஸ்டர் ஆயில். காஸ்டர் ஆயில்னா ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய். நெக்ஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய். நெக்ஸ்ட் மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய். இந்த மாதிரியான ஆயில்ஸ் எல்லாமே நமக்கு பிளான்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இது மாதிரி சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுதா, இல்லை நம்மளோட மெடிசன்ஸ் கூட பயன்படுது. லாஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா மெடிசன்ஸ். மருத்துவத்துக்கும் மருந்துக்கும் வந்து நம்மளோட பிளான்ஸ் வந்து பயன்படுத்தும்.
நெக்ஸ்ட் நிறைய லீவ்ஸ் எல்லாம் போட்டு ரசம் வச்சு தருவாங்க இல்லையா. நெக்ஸ்ட் வந்து துளசி, துளசி சாப்பிட்டா சளி உடனே சரியாயிடும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோன் பிரேக்கர், கீழே நீங்க செடி பார்த்துருக்கீங்களா, அது வந்து பார்க்க வந்து புளியமரத்து இலை மாதிரியே இருக்கும், பட் அதில வந்து குட்டி குட்டியா ஒரு காய் இருக்கும், அதனால அது பேர் கீழாநெல்லின்னு பேரு. அதே மாதிரியே மேல காய் இருக்கும், அது வந்து மேலாநெல்லின்னு பேரு. நம்ம ஏரியா சைடு வந்து கீழாநெல்லி நிறையவே இருக்கும்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கீழாநெல்லி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் காமாலை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லிவர் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் குணப்படுத்த வந்து இந்த கீழாநெல்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க நாட்டு மருத்துவத்துல. ஓகேவா. எக்ஸாம்பிள் ஸ்டோன் பிரேக்கர், ஸ்டோன் பிரேக்கர்னா கீழாநெல்லி அர்த்தம், இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு ஸ்டோன் பிரேக்கர். ஓகேவா. ஃபுல் பிளான்ட்ஸ்னால நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, நான் லுக் அட் யுவர் புக். ஓகே, சி பேஜ் நம்பர் 102 சில்ட்ரன். Find the odd one in the group and put a tick mark. Okay? இந்த குரூப்பில் எது வந்து ஆட் ஒன் அவுட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து அதில் எது ஆட் ஒன்னோ அதுக்கு நம்ம டிக் பண்ணோம். சி தி ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ வாட்டர் மெலான். இது வந்து யூக்கலிப்டஸ். லாஸ்ட் ஒன் கிரேப்ஸ். இது ரெண்டுமே என்னது ஃப்ரூட். இது வந்து இட்ஸ் அ மெடிசன் பிளான்ட், ரைட்? ஸோ திஸ் ஒன் இஸ் ஆட் ஒன் அவுட் ஹியர், ஸோ டிக். நெக்ஸ்ட் பி, இது வந்து ரெட் கிராம், கோகனட் ஆயில், கிரவுனட் ஆயில், இது ரெண்டுமே ஆயில். இது வந்து இது பல்சஸ். ஸோ திஸ் இஸ் தி ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் சி, திஸ் இஸ் வீட், ரைஸ், பெப்பர், இது ரெண்டுமே செரல்ஸ். இது வந்து என்னது பெப்பர் வந்து ஸ்பைசஸில் வரும். ஸோ திஸ் இஸ் தி ஆட் ஒன் அவுட் ஹியர். ஓகே, லுக் அட் தி நெக்ஸ்ட் பேஜ், அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இன்னும் இவ்வளோ நேரம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து அதர் பெனிஃபிட்ஸ் இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வி யூஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் இன் மெனி அதர் வேஸ். லெட் அஸ் டாக் அபவுட் இட். நம்ம வந்து பிளான்ஸுடைய டிஃப்ரெண்ட் பிளான்ஸுடைய பார்ட்ஸை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் ஃபைபர், ஃபைபர்னா அந்த நார் இருக்கும் இல்லையா. நிறையா பிளான்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பனானா ட்ரீலெல்லாம் வந்து நார் இருக்கும் இல்லையா, அந்த நாரெல்லாம் எடுத்து கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த த்ரெட்டு ரோப் செய்யறதுக்கெல்லாம் அதை வந்து பயன்படுத்துவாங்க. த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் டேக்கன் ஃப்ரம் அ பிளான்ட் இஸ் கால்ட் ஃபைபர். அதாவது அந்த நூல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து அதை எடுக்க அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஃபைபர். Fibers are used for making ropes and cloth. இந்த ஃபைபர்ஸ் வந்து நம்ம என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ரோப்ஸ் கயிறு செய்யறதுக்காகவும், நெக்ஸ்ட் வந்து கிளாத், அந்த ஃபைபரில் வந்து கிளாத் செய்கிறாங்க அதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். வி யூஸ் ரோப்ஸ் அண்ட் கிளாத்ஸ் இன் மெனி வேஸ். அந்த ரோப்ஸையும் கிளாத்ஸையும் நம்ம வந்து நிறையா வகையில் பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கூடை மாதிரி பின்னலாம், ட்ரெஸ்ஸு, இது வந்து இந்த ரோப் கயிறு, நெக்ஸ்ட்டு ஹேண்ட் பேக், இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக வந்து நம்ம இந்த பிளான்ட்ஸில் இருக்க ஃபைபர்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், சரி, ஆஸ் பிளேட்ஸ் ஃபார் ஈட்டிங், நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து பிளேட்டை கூட பயன்படுத்தலாம் இந்த பிளான்ஸை வச்சு, பிளான்ஸுடைய பார்ட்ஸை வச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பனானா ட்ரீ, வாழை மரம் இருக்கு இல்லையா. இந்த வாழை மரத்துல இருந்து இந்த வாழலையை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோமா, பிளான்டைன் லீஃபை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு பாக்குமட்டை, இதுக்கு இங்கிலீஷில் என்ன, ஆரிகா பிளேட். பாக்கு மரம் இருக்கு இல்லையா, பாக்கு மரத்துலேருந்து தானே இந்த பாக்கு மட்டையை தயாரிக்கிறாங்க. இதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றதுக்காக பிளேட்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆஸ் டிம்பர், ஆஸ் டிம்பர், டிம்பர்னால் வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மரக்கட்டைகளை, அதுக்கு திக் ட்ரங்க்ஸ் ஆஃப் சம் ட்ரீஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் டோர்ஸ், விண்டோஸ், டேபிள்ஸ், சேர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். சில ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட ட்ரங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், அந்த தண்டு பகுதி, அதை வச்சு நம்ம டோர்ஸ், விண்டோஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், இந்த மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த டிம்பர், அந்த மரக்கட்டையை வச்சு நம்ம செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டீக்வுட் அண்ட் நீம்வுட். டீக்வுட்னால் வந்து தேக்கு மரம், அண்ட் நீம்வுட்னால் வந்து வேப்ப மரம். இதோட ட்ரங்க்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம்.
காஸ்மெட்டிக்ஸ். காஸ்மெட்டிக்ஸ்னா நம்ம அழகு சாதன பொருளாக கூட யூஸ் பண்ணுறோம். மருதாணி இருக்கு இல்லையா ஹென்னா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கையில் வந்து டிசைன்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அழகாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து சோப் பாட், சீகக்காய் இருக்கு இல்லையா, சீகக்காய் வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸில் பயன்படுத்துகிறோம், வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுறோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஆலிவேரா, ஆலிவேரானா கற்றாழை. இந்த கற்றாழையை வந்து நிறையா பியூட்டி ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஹேருக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆலிவேரா வந்து மெடிசனாக கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவேரா வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளோட பாடியோட ஹீட்டை வந்து குறைக்கும். நெக்ஸ்ட் ஆஸ் ஹவுஸ்ஹோல்ட் திங்ஸ், ஹவுஸ்ஹோல்ட் திங்ஸ்னால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது செய்கிறதுக்கு கூட நம்ம வந்து நிறையா பிளான்ஸை யூஸ் பண்ணுறோம். பாம் லீவ்ஸ் ஆர் யூஸ்ட் டு மேக் பாக்ஸஸ், பேஸ்கெட்ஸ் அண்ட் ஹேண்ட் ஃபேன்ஸ். பேம்பூ இஸ் யூஸ்ட் டு மேக் பேப்பர், சேர்ஸ் அண்ட் விண்டோஸ். பாம் ட்ரீ இருக்கு இல்லையா, பனைமரம், பனைமரத்தை வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி கூட மாதிரி பின்னி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஃபேன்ஸ், ஃபேன்ஸ் கையில் வச்சு விசிறி மாதிரி நம்ம ஃபேன் கரண்ட் போயிடுச்சா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேம்பூனா மூங்கில், மூங்கில் வச்சு இந்த மாதிரி முரம் விண்ணோன்னா இது முரமெல்லாம் வந்து தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு சேர், மூங்கில வச்சு என்ன பண்ணுவாங்க, சேர் வந்து தயாரிப்பாங்க. இந்த மாதிரி ஹவுஸ்ஹோல்ட் திங்ஸுக்கு கூட நம்மளோட பிளான்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆஸ் ஆர்னமெண்டல் பிளான்ஸ், இந்த மாதிரி அழகுக்காக நிறையா வந்து வைப்பாங்க இல்லையா, நிறையா ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வளர்ப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ், ரோஸை வந்து ரோஸு கூட அழகுக்காக வளர்த்துவாங்க. நெக்ஸ்ட்டு க்ராட்டன் பிளான்ட்டை வந்து ஆர்னமெண்டலாக யூஸ் பண்ணுறாங்க அழகு. நெக்ஸ்ட்டு கேக்டஸ், இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் வந்து வளர்ப்பாங்க இல்லையா அழகுக்காக. ஈஸ் ஆர் தி அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் பேஜ், மேட்ச் தி பிளான்ட்ஸ் வித் தயர் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து பாம் ட்ரீ, பாம் ட்ரீயை வச்சு இதில் என்ன ப்ராடக்ட் தயாரிப்போம், இது ஒன் ஹேண்ட் ஃபேன்ஸ் அண்ட் பாக்ஸஸ் இந்த மாதிரிலாம் இதுலேருந்து மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோகோனட் ட்ரீ, கோகோனட் ட்ரீலேருந்து கோகோனட் ஆயில் நமக்கு கிடைக்கும், மேட்ச். நெக்ஸ்ட்டு காட்டன், காட்டன்லேருந்து நமக்கு ட்ரெஸ்ஸஸ் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பனானா ட்ரீ, இதுலேருந்து நம்ம என்ன கிடைக்கும், பனானா. கலர் தி பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்ஸ் தட் யூ கேன் ஈட். ஃபர்ஸ்ட் ஒன் கேரட், நெக்ஸ்ட் டொமேட்டோ, தேர்ட் ஒன் ராடிஷ், பீட்ரூட், பிரிஞ்சால், பம்ப்கின். சிக்ஸ் வெஜிடபிள்ஸில் நம்ம எந்த பார்ட்டை வந்து ஈட் பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிரிஞ்சால் இல்லையா, இதில் வந்து நம்ம பிரிஞ்சாலை மட்டும்தான் சாப்பிடுவோம், ஸோ பிரிஞ்சாலுக்கு மட்டும் கலர் பண்ணுங்கள். இதில் வந்து பம்ப்கினை மட்டும்தான் சாப்பிடுவோம், ஸோ பம்ப்கினுக்கு மட்டும் கலர் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம பீட்ரூட்டை மட்டும்தானே சாப்பிடுவோம், ஸோ பீட்ரூட்டுக்கு மட்டும் கலர் பண்ணுங்கள். எந்த பார்ட்டை வந்து நம்ம சாப்பிட முடியுமோ அந்த பார்ட்டுக்கு மட்டும் கலர் பண்ணி சென்ட் மீ தி ஃபோட்டோ. ஓகே, தேங்க்யூ.